வாங்க, இந்த அருமையான ரஜ்மா குருமா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க. மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரஜ்மா பார்த்துருப்பீங்க எல்லாரும், ரெண்டு வகையானது இருக்குது. ரொம்ப திக்கான கலர்ல ஒன்று இருக்கும், இது வந்து கொஞ்சம் லைட் கலரா உள்ளது. இந்த பருப்பை வந்து நல்லா நான் நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு வேக வச்சிருக்கேன். குக்கர்ல வெந்துட்டு இருக்குது, ஊற வச்சாதாங்க இது நான் வேகும், இல்லாட்டி வேகவே செய்யாது, அப்படியே இருக்கும். ஊற வைக்கிறதே அப்படியே தான் இருக்கும். பெரும்பாலும் ரெண்டு ரெண்டா உடஞ்சிக்கணும், நல்லா ஊற வச்சாலும் அந்த வதக்கில அப்படி இப்போ சாதாரணமாக இப்போ ரெண்டா உடையும். இந்த மூக்கை மட்டும் பிச்சுட்டோம்னா ரெண்டா உடையும். வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறேன். இல்லை ஒரு கடாயை வச்சிருக்கேன் பாருங்க, சப்பாத்திக்கு பூரிக்கு எதுக்குனாலும் வைக்கிற மாதிரி ஒரு குருமா. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம். பாருங்க என்ன சூடாயிருச்சு, இந்த பிரிஞ்சி இலை பாருங்க, சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் பாருங்க, வெங்காயம் ரெண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெந்த உடனே நம்ம தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா கரையட்டும். இதில் கொஞ்சம் நம்ம உப்பு மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன், காஷ்மீர் சில்லி பவுடர் எல்லாம் சேர்ந்து நல்லா திறத்து விட்டுலாம். இதில் கொஞ்சம் அப்போ தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கட்டும், இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க நல்லா ரஸ்மா வெந்துருச்சு பாருங்க, ரெண்டு ரெண்டா பாத்தீங்களா, ரெண்டா இதாயிடுச்சு பாத்தீங்களா. இந்த மாதிரி வேக வைக்கணும், நல்லா மலர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும், அப்பதான் நம்மளுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப நானு இங்க பாருங்க, தேங்காய் கசகசா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு நிலக்கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நிலக்கடலை பருப்பு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், எதுனாலும் சரி. நான் நிலக்கடலை பருப்பு போட்டிருக்கேன். இதோட நம்ம வேக வச்ச ரசமா இருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா ஒரு ரெண்டு கரண்டி இதில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம், பேஸ்ட் அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ ரசமாவை போட்டுடலாம். நம்ம ரஜ்மாவை வேக ஊற வைக்கும் பொழுது நம்ம நல்லா நாலு தடவை கழுவிட்டு ஊற வைக்கணும்.
அந்த ஊற வச்ச தண்ணியே அப்படியே ஊத்தி தாங்க வேக வைக்கணும். அந்த தண்ணியை கீழே ஊத்தக்கூடாது, எந்த பருப்புனாலும் சரி தண்ணியை கீழே ஊத்தாம. இப்ப நான் ஏற்கனவே உப்பு போட்டுதான் பருப்பையும் வேக வச்சிருக்கிறேன். நம்ம தக்காளி வதக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு போட்டோம், உப்பு பார்த்துட்டு தேவையிருந்தா உப்பு போடலாம். உப்பு கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த தேங்காய் விழுந்து போட்டலாம். இது போட்டோம்னா குருமா நம்மளுக்கு திக் ஆயிரும். முதலே கலந்து விட்டுல இல்லாட்டி அப்படியே கட்டியா நிலக்கடலை பருப்பு இந்த ரஜ்மா போட்டு அடிச்சிருக்கோம்ல, அதனால ஒரு மாதிரி கட்டி ஆயிரும். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் ஊத்திடலாம். இப்ப இதுல நமக்கு புதுசா கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய், மேக்காரத்துக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அந்த காரம் நல்லா கொஞ்சம் நம்ம சாப்பிடும் பொழுது இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம நிலக்கடலை பருப்பு இதெல்லாம் அரைச்சு ஊத்திருக்கோம், அந்த காரம் வந்து கொஞ்சம் தணிஞ்சிடும். இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரி நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இதை நம்ம அப்புறமா மல்லி இலை போட்டு இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க குருமா. இதில் கறி மசா, மல்லி இலை, கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி, கஸ்தூரி மேத்தி உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால கொஞ்சம் மாட்டி கையில எடுத்து நசுக்கி போட்டுருவோம். நம்மளுக்கு இப்ப சூப்பரான ரஜ்மா குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோஸ் நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.